ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்கிட் கிச்சன் அண்ட் பிளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மதுரை ஸ்ரீ கார்த்திகேயா ஸ்டோர்ஸோட பிராஸ் ஐடல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல கார்த்திகேயா ஸ்டோர்ஸோட பிராஸ் கலெக்ஷன்ஸ் அப்புறம் விளக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணிருக்கேன். சப்போஸ் நீங்க பாக்கலைனா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், கண்டிப்பா செக் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட நிறைய விளக்கு வந்து வாங்கியிருந்தேன். சோ அந்த வீடியோ வந்து ஸ்பெசிபிக்கா தனியாவே நான் ஷேர் பண்ணிருக்கேன். சங்கு சக்கர விளக்கு, யானை விளக்கு, அதுக்கப்புறம் ஏழுமுக விளக்கு, தாமர விளக்கு, இந்த மாதிரி இன்னும் நிறைய விளக்கு கலெக்ஷன்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. இப்ப இன்னும் நிறைய அந்த வராகி விளக்கு, அதுக்கப்புறம் பிரதோஷ விளக்கு இதெல்லாம் கூட அவங்க கிட்ட வந்திருக்கு. சோ கண்டிப்பா அந்த லிங்கை செக் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னைக்கு நம்ம வந்து பிராஸ் ஐடல் கலெக்ஷன்ஸ், நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் தான் பார்க்க போறோம். அதாவது வராகி அம்மன் விக்கிரகம், அப்புறம் மீனாட்சி அம்மன் விக்கிரகம், இந்த மாதிரி நிறைய விக்கிரகங்கள் வந்து வந்திருக்கு. நிறைய சைசஸும் வச்சிருக்காங்க. சோ அவங்களோட கான்டாக்ட் அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. சோ கூகுள் பேலயோ அல்லது ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரோ நீங்க மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அழகா ப்ராம்ப்டா வந்து உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. சோ எந்த ஒரு டேமேஜும் இல்லாம சூப்பரா உங்களுக்கு வந்து வீடு தேடி வந்துடும் எல்லா ஐட்டம்ஸுமே. சோ வாங்க இன்னைக்கு நம்ம வந்து என்னென்ன நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். இந்த வீடியோ எனக்கு கடையிலேருந்து ஷூட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க, ரொம்ப அழகாக எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய வராகியம்மன் விக்கிரகங்கள் தான். அதில் வந்து வேரியஸ் சைசஸ் இருக்குது. சிலதுக்கு வந்து பின்னாடி பிரபாவளியோட, அதாவது அதை வந்து திருவாட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிலதுக்கெலாம் திருவாட்சியோடு இருக்குது, சிலது இல்லாமலும் இருக்குது. அடுத்தது குபேரன் சிலை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பிள்ளையார், அப்புறம் லக்ஷ்மி, இது வந்து முருகன் வள்ளி தெய்வானைன்னு நினைக்கிறேன். ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடராஜர் விக்கிரகம்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்னது பெருசுன்னு எல்லாத்துலேயுமே வந்து சைசஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சிவனும் பார்வதியும், அப்புறம் ரங்கநாதர் மகாபெரியவர் விக்கிரகம் வந்து சின்ன சைஸு பெரிய சைஸு அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் காமதேனு, காமதேனுவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுவாமியுடைய உருவமும் பதிச்சிருக்கும். ஸோ இந்த விக்கிரகங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திருத்தமாக முகம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து மகாலட்சுமியோடது, சரஸ்வதி அந்த மாதிரி எல்லா விக்கிரகங்களும் அவங்கக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. அப்புறம் தசாவதாரம் செட்டு, ஆண்டாள் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. சாஸ்தா எல்லா விக்கிரகங்களுமே இருக்குது. ஸோ ஃபோன் நம்பர் அப்புறம் வந்து நான் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சிவனும் பார்வதியும், பின்னாடி வந்து சிவலிங்கம் இருக்குது பாருங்கள். ஸோ கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ராதையும் கிருஷ்ணரும் புல்லாங்குழல் ஊதுறா மாதிரி, அப்புறம் பசுமாட்டிற்கு முன்னாடி நிற்கிற மாதிரி, அப்புறம் வெங்கடாஜலபதி கிருஷ்ணர், வெண்ணத்தாழி கிருஷ்ணர், சங்கு மேலே கிருஷ்ணர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் சாய்பாபா, பிரதோஷ விளக்கு இங்கே முன்னாடி இருக்கிறது. ஸோ இதோட இமேஜஸ்லாம் நான் தனியாக கூட அட்டாச் பண்ணியிருக்கேன், அதில் இன்னும் கூட உங்களுக்கு அதில் கிளியராக தெரியும், கொஞ்சம் க்ளோசர் வியூ இருக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து சிவனும் பார்வதியும், இந்த மாதிரி நிறைய வேரிய சைஸில் உங்களுக்கு வந்து விக்கிரகங்கள் வந்து அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இன்னும் கூட நிறைய பெரிய பெரிய விக்கிரகங்களும் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் வந்து வச்சுக்கிற மாதிரியான சின்ன சின்ன சைஸஸில் விக்கிரகங்களும் வந்து வச்சுருக்காங்க. நான் வந்து இதில் ப்ரைஸ் எதுக்குமே மென்ஷன் பண்ணல, நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, ஜஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்தது, அதுதான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதோடய இமேஜஸ்லாம் நம்ம பார்க்கலாம். வராகி அம்மன் விக்கிரகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட வராகி விளக்கு கூட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் பிள்ளையார் செட்டு, அதாவது வாத்திய செட்டுன்னு அந்த மாதிரி அதெல்லாம் கூட வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தசாவதாரம் கூட செட்டு, எல்லா செட்டுமே இருக்குது, அந்த 10 அவதாரங்களும் செட்டாக இருக்குது. வராகியம்மன் சிலை வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் பார்த்தாலே தெரியும், ரொம்ப அழகாக இருக்குது. அம்பாள் திருத்தமாக அந்த பின்னாடி வந்து திருவாட்சின்னு சொல்லுவாங்க, அது பிரபாவளின்னு சொல்கிறது உண்டு. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப திருத்தமாக அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து நிறைய விளக்கு வந்து அவங்கக்கிட்ட இருந்து வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் என்னோடய வீடியோஸ்லலாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் பார்க்கலைன்னா அந்த வீடியோ வந்து இந்த சேனல்லையே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதோடய லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக அதையும் போய் செக் பண்ணுங்கள். இது வந்து நடராஜர் சிலை. ஸோ நடராஜர் சிலையெலாம் வந்து இன்னொரு ரெண்டு சைஸ் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஆண்டாள், சாஸ்தா எல்லாமே இருக்குது. இது வந்து மகாவிஷ்ணு விக்கிரகம். சிலதுக்கெலாம் வந்து எனக்கு பேர் வந்து தெரியல. இது வந்து ஆஞ்சநேயர். ஸோ இதுவும் வந்து ஆண்டாள் தான் நினைக்கிறேன். ஸோ இதுவும் மகாவிஷ்ணு, கையில் வந்து சங்கு சக்கரம் வச்சுட்டு தாமரை இல்லை தாமரை பூ மேலே நிற்கிற மாதிரி. சரஸ்வதி,
ஸோ அதே மாதிரி நிறைய விக்கிரகங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்ட இருக்குது. இதெல்லாமே இப்போ நியூ கலெக்ஷன்ஸ். இந்த பசுமாட்டுக்கு முன்னாடி கிருஷ்ணரும் ராதையும் நிற்கிறது, இது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதிலே வந்து வெண்ணத்தாழி கிருஷ்ணரும் வந்து இருக்குது. பின்னாடி வந்து மாடு இல்லாமல் வெறுமனை நிற்கிற மாதிரியான விக்கிரகம் இது. இது வந்து வெண்ணத்தாழி கிருஷ்ணர். இன்னொன்று வந்து சங்கில் வந்து கிருஷ்ணர் உட்கார்ந்து புல்லாங்குழல் ஊதுறா மாதிரி ஒரு கிருஷ்ணர் வந்து இருக்குது. அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெங்கடாஜலபதி விக்கிரகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் வந்து நியூ கலெக்ஷன்ஸ் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதெல்லாமும் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற ஐட்டம்ஸ் எதுக்குமே நான் வந்து ப்ரைஸ் மென்ஷன் பண்ணல. இஃப் சப்போஸ் உங்களுக்கு ப்ரைஸ் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொரியர்லாமும் நல்லா ப்ராம்ப்டாக அவங்க வந்து பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க, நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கும். ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நம்ம வந்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையுமே மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.